பதிலுரை கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்பு மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கூட்டுறவுத்துறையின் மூலமாக நடைபெறுகின்ற அந்த மானிய கோரிக்கையின் மீது பதிலளிக்கின்ற வாய்ப்பினை பெற்றுத்தந்த எங்களுடைய அரசியல் ஆசான் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை அரசியலில் வளர்த்து ஆளாக்கி சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்த என்னை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக சட்டப்பேரவை உறுப்பினராக அமைச்சராக உருவாக்கி மாவட்ட கழகத்தின் செயலாளராக கழகத்தின் உயரிய பொறுப்பான துணை செயலாளராகவும் உருவாக்கி என்னை அடையாளம் காட்டிய தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் சமூக நீதிக்காகவும் தமிழ் இலக்கியம் நாடகம் சினிமா அனைத்து துறைகளிலும் அரசியலிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி இந்த நாட்டு மக்களுக்கு எல்லா துறைகளிலும் பல நன்மைகளை செய்து தமிழகத்தை தலைசிறந்த மாநிலமாக முதல் மாநிலமாக உருவாக்கிய அரசியல் தலைவர்களிலே மிக தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களை அவர் துயில் கொண்டிருக்கின்ற இடம் நோக்கி வணங்கி என்னுடைய உரையை துவங்க இருக்கிறேன் குறிப்பாக தலைவர் கலைஞர் மறைவுக்கு பின்னால் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல துறைகளை சார்ந்தவர்களெல்லாம் தமிழகம் காலியிடமாக இருக்கிறது இதை நிரப்புவதற்கே ஆள் இல்லை என்கிற நிலையை பேசி ஏகடியம் பேசி ஏளனம் பேசி இந்த இடத்தை நிரப்புவதற்கு யார் என்ற ஒரு கேள்வியை அனைத்து நம்முடைய பத்திரிகை துறையிலும் சரி நம்முடைய எல்லா இருக்கக்கூடிய அத்துணை துறைகளிலும் வாயிலாக ஒரு புதிய சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று மக்களுடைய கண்களை மறைத்து உண்மையை மறைத்து மீண்டும் தமிழகத்திலே ஒரு இரண்டு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று பலவேறு சதித்திட்டம் தீட்டினார்கள் நான் அதை சொல்வதற்கு காரணம் அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர் ஐம்பது ஆண்டு காலமாக இன்றைக்கு அரசியலில் எல்லாம் அரசியல் மக்கள் சேவையில் வருபவர்கள் தொழிலாக கருதாமல் தொழிலாக கருதக்கூடியவர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்வதிலும் தொழிலாக எண்ணாமல் தன்னுடைய உயிர் மூச்சாக தன் தன் தந்தை வழி என்ன வழியோ அந்த வழியிலே செயலாற்றுகின்ற தலைவனாக இன்றைக்கு உருவெடுத்து கடந்த ரெண்டாண்டு காலம் மட்டுமல்ல கடந்த ஐந்தாண்டு காலம் மக்களுக்காக ஓய்வில்லாமல் தலைவர் கலைஞரை போல உழைத்து தலைவர் கலைஞரே சொன்னாரே உழைப்பு 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 என்று அதற்கு அதற்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்து இதைவிட இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய தியாகத்தை சொல்ல வேண்டுமென்றால் குறிப்பாக அவர் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர் அல்ல மீண்டும் சொல்கிறேன் தளபதியார் அவர்கள் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர் அல்ல அவர் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டவர் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவையில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் காரணம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக மிசா கொடுமையிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்கார் ஓராண்டு அல்ல இரண்டு அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் மகிழ்ச்சியில் அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்தது மிகப்பெரிய தங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது எதிர்காலம் இருக்கிறது எல்லா தரப்பு மக்களும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி அத்தனை மக்களுக்கும் அவர்கள் வீடு தேடி நன்மை தேடி வரும் இந்த ஆட்சியில் ஒரு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாலே முதலமைச்சரையும் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற நிலையை உருவாக்கியவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் அப்படிப்பட்ட அரசு இன்றைக்கு பொற்கால அரசை இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் பல்வேறு குரலிலும் தெளிவாக சொல்கிறார்கள் கொடையினை செங்கோல் அது குடியோம்பல் நான்கும் உடையனதாம் வேந்தர் கொலி என்று புரளோவியத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்வது குறிப்பறிந்து கருணை காட்டுவது நடுநிலையோடு எல்லோருக்கும் அவர்கள் நீதி வழங்குவது மக்கள் பணியே தன்னுடைய தலையாய பணி என்பதை இன்றைக்கு தலையிலேயே ஏந்தி மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இங்கே இருக்கின்ற அவையில் இருக்கின்ற எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களும் மற்றவர்களும் ஆளும் கட்சி வரிசையில் இருக்கின்றவர்களும் நன்றாக அறிவார்கள் என்னுடைய அரசியல் உயர்விலே ஒவ்வொரு படிக்கட்டும் அந்த படிக்கட்டு எனக்கு அந்த உயர்வை தந்த படிக்கட்டிற்கு காரணகர்த்தாகவாக இருந்தவர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் நம்முடைய தளபதியார் என்பதை மீண்டும் தெரிவித்து இந்த அவையிலே மூன்றாவது முறையாக கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக என்னை அவர்கள் உருவாக்கியதற்கு என்னை அடையாளப்படுத்தியதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை ஒரு சில நிமிடங்களில் முடிக்க எண்ணுகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு பல்வேறு இன்றைக்கு கூட்டுறவுத்துறையிலே மிக முக்கியமாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்கிறேன் பொதுவாக விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு விலை அதிகமாக கொடுத்து சங்கங்கள் அவர்களிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் அதை கூடுதல் விலைகளுக்கு அவர்களுக்கு விற்று தடுக்க தருகின்ற முறையும் பின்பற்ற வேண்டும் இதுபோக கூட்டுறவு பண்டக சாலைகளிலும் சரி இருக்கக்கூடிய கடைகளிலும் சரி நல்ல தரமுள்ள பொருட்கள் குறைந்த விலையில் மக்களெல்லாம் தேடி வருகின்ற அளவிற்கு கடந்த காலங்களில் கூட்டுறவு என்றால் இது உறுப்பினர்களுடைய உடைமை உறுப்பினர்களுடைய சொத்து அந்த அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களில் தேடி வந்து பொருள் வாங்குகிற நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது அது சற்று குறைந்திருக்கிறது அதை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் இந்த அவைக்கு என்னுடைய செய்தியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே பேசிய உறுப்பினர்கள்லாம் சில பிரச்சனைகளை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் என்னென்னா கடனுடைய அளவை உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக முதல்வரோடு கலந்து அவைகள்லாம் நாம் உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இதுபோக கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகளுக்காக அக்ரோ சர்வீஸ் சென்டர் ஒன்று இருந்தது இப்பொழுது எல்லாம் மூடப்பட்டிருக்கு இது என்னன்னா அங்கே டிராக்டர் இருக்கும் ட்ரில்லர் இருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும் எப்படி வேளாண்மை துறையில் இருக்கோ அது மாதிரி இருக்கும் இது சாதாரண டிராக்டர் வாங்க முடியாத ஏழை விவசாயிகள் குறைந்த அவர்களுடைய அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது அவர்களுடைய வாடகை கொடுத்து அவர்களுடைய நில நிலங்களை நடவு செய்யும் இயந்திரம் எல்லா இயந்திரமும் இருக்கும் அதை நம்ம அங்கேயே வாங்கிக்கிறலாம் அதே மாதிரி மண்ணாக இருந்தாலும் சரி தண்ணீராக இருந்தாலும் அங்கே அக்ரி கிளினிக் என்று ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்தது கூட்டுறவுத்துறையிலே அது மீண்டும் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இப்பொழுது அது கொஞ்சம் வேளாண்மை துறையில் இருக்குது வேளாண்மை துறையும் கூட்டுறவுத்துறையும் பிரிக்க முடியாது பல வகைகளில் இருந்தாலும் அது இருந்தாலும் இவைகள்லாம் விவசாயிகளுக்கு பயன்பட வேண்டும் தற்காலிக விவசாயத்திற்கு தந்தார் கூட அதே போல் வேளாண்மையில் இன்றைக்கு இயற்கை வேளாண்மை முறை அது வந்து கட்டாயம் கொண்டு வரப்படணும் அது ஏன்னா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ரசாயன உரங்களுடைய தட்டுப்பாடு செயற்கையாக தட்டுப்பாட்டை உருவாக்கிறார்கள் என்ன செயற்கையான தட்டுப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் செயற்கை தட்டுப்பாடுகளை தனியார் நிறுவனங்கள் இந்திய அளவில் அதாவது ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பத்து பெரிய கார்பரேட் கம்பெனிகள் அவர்கள் சந்தையில் செயற்கையாக அந்த தட்டுப்பாட்டை உருவாக்க முயற்சி செய்வார்கள் ஏன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கோம் இப்போ இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் டன் வந்து கடந்த அரசு இருந்த பொழுது கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது இன்றைக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் டன் அளவிற்கு ஒரு ஏழாயிரம் டன்னு கூட இருந்தாலும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் டன் இந்த ரெண்டாம் போகம் அடுத்த போகத்துக்கும் தாளடிக்க வேணும் இப்போ சம்பாவுக்கும் தாளடிக்கும் தொடர்ச்சியாக இப்படி உரம் வழங்குவதில் நாங்கள் தினம் தினம் எங்களுடைய கவனத்தையும் கவலையையும் தெரிவிக்கிறோம் ஏன்னா எந்த ஊர்லேருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் டெல்டாவில் இருந்தெல்லாம் நேற்று கூட என்னை கேட்டாங்க யூரியா வேணும்னு சொல்லி அப்போ நான் தான் சொல்கிறேன் என்னன்னா இப்பொழுது சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு நம்முடைய முதல்வர் அவர்கள் அதாவது வந்து இருக்கக்கூடிய கடைமடை வரை எல்லா வாய்க்கால்களையும் தூர்வாரி தண்ணியை கொண்டு போய் கடலுக்கே சேர்த்துட்டார் பேசலாம் இது போனது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சாகுபடியினுடைய பரப்பளவு உயர்ந்திருக்கிறது தெரிகிறது நேற்று நான் பார்த்த அளவுக்கு சோதித்து பார்த்ததில் ஏன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் போதுமானது அளவதாக இருந்தும் டெல்டா மாவட்டத்தில் சின்ன கொஞ்சம் யூரியா வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் உடனே இப்கோவில் கேட்டால் நானும் தான் கொடுப்போங்கிறேன் நானும் யூரியான்னா தண்ணியில் கலந்து அடிக்கிறது இதெல்லாம் மாற்றுவதற்கு ஒருத்தரே இந்த ரசாயன உர தொழிற்சாலைகளையே இருப்பதற்கு இந்த நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய இயற்கை வேளாண் முறையை நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும் மண்புழு உரங்கள் போன்றவற்றை தயாரிப்பதை ஏன்னா இது இன்றைக்கு நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டே நம்முடைய அன்றைக்கு முதல்வர் நம்முடைய தலைவர் கலைஞரும் மண்ணை அவர்களும் பாமினி என்ற இடத்தில் நல்ல உரத்தெழிச்சாலை நிறுவி நூற்றி ஐம்பது டன் ஒரு நாளைக்கு உற்பத்தி செஞ்சுருக்காங்க இதை இப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு நேற்று கூட டிஆர்பி ராஜாங்கிட்ட வந்து சொன்னார் அந்த இயந்திரங்களை எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த டெல்டா மாவட்டங்கள் அளவு இருக்கக்கூடிய அந்த இணையத்தை அங்கே இருக்கின்ற இயந்திரங்களை பாமினி இயந்திரங்களை கூறாமல் மாற்றிவிட்டு நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து மண்புழு உரமும் இயற்கை உரங்களும் அங்கே தயாரித்து விவசாயிகள் அதுவும் விவசாயி பாமினி உரம் தான் வேணும்பாங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே அதுக்கு இருக்க டிமாண்ட் வேறு எங்கேயும் கிடையாது இது கூட்டுறவுத்துறையின் மூலமாக இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலைகள் வர வேண்டும் இதில் குறிப்பாக வந்து நான் வந்து சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு வந்து நம்ம வந்து சுய உதவிக்குழுக்கள் சுய உதவிக்குழு ஒவ்வொரு பெண்களும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலே துவங்கினார்கள் அது சாதாரண துவங்கப்படவில்லை பெண்களும் தாங்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதாவது வந்து அடித்தட்டிலேருந்து பொருளாதார முன்னேற்றம் வரணும்னு சிந்தித்து உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் அது சிறப்பான திட்டமாக இன்றைக்கி இந்தியாவுக்கு அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் எண்பத்தி ஒன்பதிலே கொண்டு வந்த திட்டம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தேசிய வங்கிகள் வணிக வங்கிகள் எல்லா வங்கிகளும் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு பின்பற்றுவதற்கு அதுக்கு வந்து பிதாமகன் தலைவர் அவர்கள் காரணம் என்னென்னா அந்தளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுய உதவிக்குழு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இன்றைய முதல்வர் அன்றைய துணை முதல்வர் அவர் அந்த துறையை விரும்பி அதாவது தலைவர் கலைஞர் திட்டத்திலே விரும்பி அந்த துறையை நான் நடத்த வேண்டும் என்று வாங்கினாங்க இது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லாமே சமூக நலத்துறையில் இருந்தது இந்த சமூக நலத்துறையில் இருந்ததை அவர் விரும்பி வாங்கி துழல் நிதி வழங்கி ஏறத்தர ஆறு ஏழு லட்சம் குழுக்களுக்கு மேல் எல்லா மாவட்டங்களுக்கும் போகாத நாட்களே இல்லை போய் போய் நேரடியாக நாட்கணக்கில் மணிக்கணக்கில் வழங்கி சுய உதவிக்குழுக்கு ஒரு புதிய நெருகூட்டினார்கள் இப்போ கொஞ்சம் அது வந்து ரொம்ப படுத்துருக்கு இது வந்து கூட்டுறவு சங்கங்களில் இன்றைக்கு சுய உதவிக்குழு கடனுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வட்டியை குறைக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் குறைத்து வழங்க வேண்டும் சுய உதவிக்குழு கடனை பொறுத்தளவில் மொத்தமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த கடனில் இப்போ வந்து அஞ்சு சதவீதம் தான் நம்ம கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொடுக்குறோம் அதுவும் அந்த சுய உதவிக்குழு கடன் கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டால் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அவங்க வந்து எல்லாம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி இது வந்து வணிக வங்கிகளில் தான் வந்து கொடுக்குறாரு இது வந்து எதிர்காலத்தில் இப்போ நம்ம வட்டி குறைச்சி கொடுத்துட்டோம்னா எப்படி வட்டி இல்லா பயிர்கடன் தலைவர் கலைஞர் முதலிலே உருவாக்கி விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்தார்களோ அதே போல் இப்போ சுய உதவிக்குழு கடனுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட குறைத்து வழங்க நம்முடைய முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் என்னுடைய அறிவிப்பிலே அதை நான் வெளியிட இருக்கிறேன் நிச்சயம் இதன் மூலமாக வயிற்று சரி இந்த சுய உதவிக்குழு கடனிலும் சரி வருகின்ற எதிர்காலத்தில் இந்த துறையின் மூலமாக அதில் நிச்சயம் ஒரு சாதனை படைக்கின்ற அளவில் ஐந்தாண்டு காலத்தில் இந்த பயிர்க்கடனும் அந்த சுய உதவிக்குழு கடனும் நம்ம வந்து உயர்த்தப்படும் ஏன்னா இதுதான் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடியது இது போக நம்ம வந்து நான் ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் செல்ல விரும்பவில்லை குறிப்பாக நான் ஒன்றிரண்டை சொல்லி ஒடித்து விடலாம் என்று கருதுகின்றேன் என்னென்னா இப்போ வந்து இங்கே கூட நம்முடைய மாண்பு உறுப்பினர் ராஜ் அவர்கள் பயிர்க்கடனை பற்றி கடைசியாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் பேசி முடித்தாச்சு பயிர்க்கடனை பொறுத்தளவில் இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து எண்பது எண்பத்தி ஒரு சதவீத அளவிற்கு எல்லாத்துக்கும் ரசீது கொடுத்துட்டோம் எல்லா அவங்கவுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் இதில் வழங்க வேண்டியது இன்னும் இருபது சதவீதம் தான் இருக்குது இந்த இருபது சதவீதம் ஒரு ரெண்டரை லட்சம் பேருக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி இந்த எதது அந்த வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய என்னான்னு கேட்டுக்கேட்டால் அடங்களில் குறிப்பிட்டுள்ள அடங்களில் குறிப்பிட்டுள்ள அந்த சாவுடி பரப்பளவை விட கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அடங்களில் குறிப்பிட்டுள்ள பயிருக்கு வழங்க வேண்டிய கடனை விட பல மடங்கு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு இப்படி வழங்கப்பட்ட கடன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி பதினாறு கோடி அளவிற்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஐநூற்றி பதினாறு கோடியில் சேலம் நாமக்கல் மட்டும் ஐநூற்றி மூணு கோடி வரும் இருக்கட்டும் அந்த பட்டியல் இருக்குது ஏன்னா இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அவர் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் கூட நான் அதை தர தயாரிக்கிறேன் என்னன்னு கேட்டால் இப்போ கொடுக்கக்கூடிய தொகை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல ஒன்று இது இந்த கடன் தள்ளுபடி எதிர்நோக்கிய ஒரு வேலைக்கு முன்னாடியே வந்து தள்ளுபடி பண்ண போகிறோம் இந்த வருஷம் அப்படின்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் பிச்சம் போட்டு பண்ணாங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் வந்து நம்முடைய துறையின் மூலமாக எப்படி வழங்கணுங்கிறத அப்போயே அவர் சொன்னார் ராஜபட்சம் அவரே எடுத்து சொன்னார் இப்போ என்னென்னா பயிர்க்கடன் வழங்கின முறையில் வந்து அங்கே வந்து கூட்டுறவு வங்கியில் சிசி கடன் அனுமதி வாங்காமலே மற்ற ஏனைய வசூல்களில் இருக்கக்கூடிய பணத்தை கடனாக கொடுத்துருக்காங்க ஏன் விதிமிரல்னு சொல்கிறோம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு சிசி கடனில் அவங்களுக்கு எவ்வளோ வழங்கலாம் ஒரு கோடி வழங்கலாம்னா அந்த பணத்துலேருந்து ஒரு பைசா கூட எடுக்காமல் பேங்கில் மற்ற வகைகளில் வசூலாகக்கூடிய பணங்களை கொடுத்து அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க இது என்னன்னா இந்த கணக்கே வராது காரணம் அங்கே இருக்கக்கூடிய வ எல்லா கணினி மயம் நீங்கள் வந்து கணினி மயங்கிறது நாங்கள் ஆரம்பித்தோம் இதில் பதிவு இல்லை ஒன்றும் செய்கிறது இல்லை கடன் கொடுத்தாங்களா கடன் எவ்வளோ வசூலாச்சா நான் கேட்குறேன் கடன் வர்ற பணம் வசூலாகிற பணம் பேங்கில் போய் டெபாசிட் பண்ணும்ல அவருக்கு அங்கே வைத்திருப்பதற்கு என்ன அவருக்கு உரிமை இருக்கிறது வசூலாகிற பணத்தை வங்கியில் கொண்டு போய் செலுத்த வேண்டுமா வேண்டாமா வங்கியிலே வைத்து கடன் கொடுத்து விட்டால் எந்த கணக்கில் வரும் வேறாட்டில் கூட எழுதாமல் கடன் கொடுத்து வாங்கிக்கிறதா அப்படித்தான் இருக்குது இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படணும் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீக்கப்பட வேண்டும் இது போக சேவிங்ஸ் கணக்கில் ஏற்றி வச்சுட்டாங்க அது ஒரு பட்டியல் இன்னொன்று எஃப்டி கூட போட்டிருக்காங்க நான் கேட்குறேன் பன்னெண்டு சதவீத வட்டிக்கு அதாவது வந்து வட்டிக்கு வாங்குகிறோம் இது வட்டி இல்லா கடன் வட்டி இல்லா கடனை வாங்கி டெபாசிட் பண்ணுறங்கிறது என்ன நியாயம் இருக்குது இதில் வந்து கடன் ஏற்கனவே கொடுத்த பட்டியலில் இடைச்சருகல் இடைச்சருகெல்லாம் நிறையா பத்து கோடிக்கு இடைச்சருகிறது இது ஒவ்வொன்றையும் படித்து காமிக்கலாம் எல்லாம் படித்து காமிக்கலாம் இருந்தாலும் தரிசுக்கு கடன் வழங்கியிருக்கிறார்கள் இது போக நான் ஒரே ஒரு ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன் இப்போ பாருங்க சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஈரோடு மாவட்டத்தில் நசினூர் கோவி வல்லாள பாளையம் கள்ளிப்பட்டி கோவினாளர்களோடு இரட்டிப்பாளையம் துக்கணக்கன் பாளையம் ஆகிய ஆறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நடை கடன் சங்கங்களில் அறுபத்தாறு விவசாயிகள் பிப்ரவரி இருபத்தொன்னில் அவளது மத்திய கூட்டுறவு வங்கி சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்பட்டு பட்டுவாடா செய்யப்பட்ட பணம் ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சிருக்கீங்க முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ஒன்று இது பிப்ரவரியில் ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் மல்லூர் வேப்பிலை வெட்டி காரிவெட்டி வீராண்டி வெட்டி இனாம் இனாம்பை ரோஹி வனமரத்துப்பட்டி வெள்ளாலகுண்டம் துக்கியம்பாளையம் வாழப்பாடி இனாம்பிள்ளை எஸ்கடத்தூர் மற்றும் வேம்படி தளம் ஆகிய பன்னெண்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடைசி கிராம நிர்வாக அளவில் அளித்த படங்கள் மற்றும் பரப்பளவிற்கு மேலே ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு உறுப்பினர்களுக்கு நாலு கோடியே தொண்ணூற்றாறு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கலை என்ன வழங்கியிருக்காங்க தகுதிக்கு அதிகமாக பதினாறு கோடியே எழுபது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வழங்கப்பட்டிருக்காங்க ஆக மொத்தம் இருபத்தி ஓரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூறு பயிர்க்கடன் தள்ளுபடி பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளது இதுதான் பயிர்க்கடன் நிறையா படிக்கலாம் எக்கச்சக்கமாக இருக்குது இன்னொன்று படிச்சிக்கினேன் தரிசில் என குறிப்பிட்ட இடத்திற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டதன் சுருக்கம் பில்லாவரம் எண்ணிக்கை இருபத்தி நாலு பதிமூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் அரும்பனூர் முன்னூறு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பூண்டி பத்து பேருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் மாங்குளம் ஒரு லட்சத்தி ரெண்டு பேர்த்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தொன்னா ஐயனாரபுரம் நாலு மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரம் விரவனூர் நாலு ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் திருமோகூர் நாலு லட்சத்தி ஓராயிரம் திட்டப்பட்டி எண்பதாயிரம் ஒருசுபட்டி ஒம்பது லட்சத்தி ஏழாயிரம் கோச்சடை கோச்சடைங்கிறது எங்கே தெரியுங்களா டவுன்க்குள்ள இருக்கு சார் எங்க பெண்ணற்காய்க்கு இருக்க செல்லூர் ராஜ குடி இருக்க ஏரியா கோச்சடை அங்கேயும் வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது பயிர்க்கடன் அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு பின் பற்ற தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் பற்றிய விவரம் கடன் தள்ளுபடிக்கு இறுதி நாளான முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னொன்று பயிர்க்கடன் நிர்வாகம் இருக்க வேண்டும் என்பது பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நிபந்தனையில் ஒன்றாகும் நிலுவாக இருக்க வேண்டும் இல்லை அக்கடன்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேதிக்கு முன்னர் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சில கடன்கள் ஒன்று ரெண்டு இருபத்தொன்றுக்கு பிறகு பட்டுவாடா செய்யப்பட்டு இருப்பினும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு முன்பே கடன் அனுமதிப்பிக்க அனுமதிக்கப்பட்டதாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பின்னாடி வழங்கிட்டு முன்னாடி கொடுத்ததாக கடன் சேங்ஷன் கொடுத்ததாக பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கு தள்ளுபடி வரும் நோக்கத்தோடு மட்டுமே கடன்கள் இறுதி நாளான முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முன்பே அனுமதிக்கப்பட்ட பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இப்படி வழங்கப்பட்டது எல்லாம் இருக்குது சேலம் மாவட்டத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஓரு புள்ளி தொண்ணூற்றி ஓரு லட்சம் கன்னியாகுமரியில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் திருநெல்வேலியில் முந்நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் இரநூத்தி நாற்பத்தி நாலு கடன்கள் தஞ்சாவூரில் நூற்றி பத்து புள்ளி பதிமூணு லட்சம் முன்னூற்றி இருபத்தி நாலு கடன்கள் நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கோத்தகிரி முப்பத்தஞ்சு கடன்களுக்கு இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் திருப்பூர் மாவட்டத்தில் செயல்படும் பெரிய பாலவாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் இது போக விவசாயிகள் கொழக்கப்பட்ட பயிர்க்கட்டும் ஒம்பது புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ஏழு மாவட்டங்கள் பின்னர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு விவசாயிகளுக்கு இப்படியே நிறைய ஒரு பட்டியல் இருக்குது இதெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இப்படி பல்வேறு இதை வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐந்து ஓ நகை கடன் வாங்கினவங்களுக்கு கீழே வாங்கினவங்களுக்குலாம் தள்ளுபடி என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஆள் பல பேங்க்கில் கடை வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கின கடை மட்டும் பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி அறுநூற்றம்பத்தாறு பேர் வாங்கியிருக்காங்க ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார் ஒரே நபர் பல வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் இதில் ஒரு சாம்பிள்க்கு நான் படிச்சிட்றேன் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் படிக்கிறது இது என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பாலகிருஷ்ணபுர பிரான்ச்சில் ஒன்று மீனா பதினோரு நகை கடன் வாங்கியிருக்கு ஒரே லேடி அதாவது பி மீனா பதினொன்று ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க ஏ சக்திவேல் ஆறு கடை வாங்கியிருக்காங்க மூணு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி அறுநூற்றி எஸ் செல்வ விநாயகம் அஞ்சு நாயக்கடன் வாங்கியிருக்காங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் எம் ராஜபாண்டி அவங்க வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி கடை அஞ்சு ஆறு கடை வாங்கியிருக்காங்க எம் முருகேசன் அஞ்சு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு எஸ் அழகமால் ஆறு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் செல்வ விநாயகம் எட்டு மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்று எம் ராஜாத்தி அஞ்சு கடை மூணு லட்சத்தி பதினாறாயிரம் எஸ் பரமேஸ்வரி மூணு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி ஒம்பதாயிரம் இதில் நிறையா இருக்குது இன்னும் நிறையா விவரங்கள் புள்ளி விவரங்கள் இருக்குது பயிர்கடன் வாங்கினவங்களுக்கும் இந்த கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காங்க அதுவும் இருக்குது நிறைய பட்டியல் இருக்குது முதலமைச்சர் தான் அதில் வந்து இப்போ எல்லாம் பட்டியல் தயார் பட்டியிருக்கோம் தகுதியான நபர்களுக்கு விரைவில் வழங்குவதற்கு நம்முடைய முதல்வர் முதல்வரவர்கள் முடிவெடுப்பார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து உறுப்பினர்கள் சொன்னதெல்லாம் கவனத்தில் வைத்திருக்கிறேன் அதெல்லாம் அறிவிப்புக்கு வந்துடுறேன் கூட்டுறவுத்துறையினுடைய அறிவிப்புகள் முடிச்சிருங்க கூட்டுறவுத்துறையினுடைய அறிவிப்புகள் கூட்டுறவுத்துறை தொழிற்பயிற்சி மாணவர்களுக்கு கல் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் நம்பர் ஒன்று கொடைக்கானலில் கூட்டுறவு மேலாண்மை படிப்பு மற்றும் அதாவது வந்து ஆராய்ச்சி நிலையம் உயர்கல்வி ஆராய்ச்சி எல்லாமே அங்கம் பெறுகின்ற அளவில் ஒரு இன்ஸ்டியூட் இது இந்திய அளவில் தான் இருக்குது பூனேயில் வாமியில் இருக்கக்கூடிய அந்த மராட்டிய மாநில அரசு ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு தலை சிறந்த அந்த ஒரு நிறுவன அங்கே வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை கொண்டு வர்றோம் நியாய விலை பணியிடங்களில் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோ ஒரு காளிப்பணியிடம் இருக்குது சேல்ஸ்மேன் அதே மாதிரி பேக்கர் அரண் இருக்குது மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அந்த காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் கூட்டுறவுத்துறை மூலமாக நேரடி கொள்முதல் நிலையங்கள் துவங்க மாண்பு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் சுய உதவி குழுவை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது மூணு லட்சம் வரை கடன்களுக்கு வட்டி விகிதத்தை பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக குறைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு அறிவிப்பு கடன் அளவு பத்து லட்சத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சமாக உயர்த்தப்படும் இது போக இன்னொரு அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க சுய உதவிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் இனிமேல் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்கள் கை பெண் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு குறைந்த வட்டியில் அஞ்சு சதவீத வட்டியில் கடன் கொடுப்பதற்கு மாண்பு முதல்வர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கேசிசி திட்டத்தின் கீழே கால்நடை வளர்ப்பு மற்றும் தொடர் எதிரான பணிகளுக்கும் கடன் வழங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் நியாய விலை கடைகளுக்கு புதிய கட்டடம் கட்டப்போகிறோம் மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கட்டிடம் இருக்குது முழு நேர கடை பகுதி நேர கடை இதுக்கெல்லாம் கட்டடம் கட்டுவதற்காக ஏழு லட்சத்தில் அதாவது பகுதி நேர கடைக்கு ஏழு லட்சம் முழு கடைக்கு பத்து லட்சம் மதிப்பில் கட் கட்டடங்கள் கட்டுவதற்கு ஒரு அளவை நிர்ணயித்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஐந்தாண்டு காலத்தில் இதில் பெரும்பாலான கடைகள் கட்டி முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் லாபத்தில் ஈங்கும் ஐநூறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை பல்நோக்கு சேவை மையங்களாக மாற்றுவதற்கும் முதல்வர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் கூட்டுறவு சங்க தயாரிப்பான மஞ்சள் மங்கள மஞ்சள்ங்கிறது கலப்படம் இல்லாது ஈரோட்டில் இதை வந்து பெண்ணாகரம் புலி இதை ரெண்டையும் இந்திய அளவில் அதை விற்பனை செய்வதற்கு என்ன அத்துணை முயற்சிகளையும் இந்த துறை மேற்கொள்ளும் பொது விநியோகக் கடையில் பணிபுரி விற்பனையாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் பயிற்சி அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூட்டுறவு மருந்தகங்கள் வந்து இப்போ முந்நூறு இருக்குது முந்நூற்றி மூணு இந்த முந்நூற்றி மூணு ஆண்டிற்கு அறுபது வீதம் ஆண்டுகளில் அறுநூறாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கடைகளை மறுசீரமைப்பு குறித்து ஆராய்வதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு ஏன்னா நியாய விலை கடைகளை நம்ம வந்து இன்னும் நல்ல முறையில் ஒருத்தர் கூட இப்போ இந்த நாலாயிரம் கொடுத்தா பாருங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் ரூபா கொடுத்தோம் கொரோனா நிவாரணத்துக்கு பதினாலு பொருள் கொடுத்தோம் இது தயவுசெய்து பார்த்தீங்கன்னா அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இதுவரை இல்லாத அளவிற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் அட்டையே வேணாம் யார் வந்தாலும் அந்த தகுதி எல்லா பற்றவும் கொடுங்கன்னு சொல்லி மொத்தத்துக்கு கொடுத்தது நம்முடைய தமிழக அரசு என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன் மறுசீரமைக்கணும் இருக்காங்க அது பண்ணிடலாம் கூட்டுமைப்பிலின் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துதல் அதுக்கு நிதி உதவி இருக்குது மாநிலம் முழுவதும் அது அறுபது புதிய தானியங்கி பணப்பட்டு வாடா ஏடிஎம் நிறுவப்படும் ஏழகிரில பெரும்பல் நோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு கிடங்கு ஒன்று கட்டப்போகிறோம் புதுசாக அதே மாதிரி நாடு பெரும்பல் நோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு அங்கேயும் ஒரு கோடவுன் கிடங்கு கட்டப்பட இருக்கிறது உரத்த நாடு விவசாய உற்பத்தி கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு ஏறத்தாழ அறுபது லட்சம் ரூபாய் செலவில் அங்கேயும் ஒரு கிடங்கு கட்டப்படும் உரத்த நாடுக்கு நாமக்கல் விவசாய உற்பத்தி கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு புதிய ஏழைக்கூடம் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் அதே மாதிரி ராசிபுரம் விவசாய உற்பத்தி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் உள்ள ஏலக்கூடத்திற்கு நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கேயும் நம்ம மழைக்காலங்களில் பருத்தி மூட்டைகள் நனைந்து வீணாவதை தடுப்பதற்கு இதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் சிரங்களை கட்டுப்படுத்தவும் மேலும் வெயில் காலங்களில் விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளவும் இயலும் திட்டம் தேசிய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நூறு சதவீத மானியத்தில் வழங்கப்படும் பொள்ளாச்சி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்ட சாலையில் அலுவலக கட்டிடம் கட்டப்படும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து மொத்த விற்பனை கொண்ட சாலை ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தொன்னு புள்ளி எழுபத்தேழு கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது இதில் வந்து புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்காக அதில் வந்து வைப்பு தொகையாக மூன்று கோடி உள்ளது இந்த வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதற்காக முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது நகரக் கூட்டுறிகளில் முதல் முறையாக பத்து தானியங்கி ஏடிஎம் நிறுவப்படும் அது வந்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சென்னை மாவட்டம் சார்ஜ் டவுன் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் விருதுநகர் மாவட்டம் பூபதிராஜு கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தஞ்சாவூர் மாவட்டம் நிக்கல் இதற்கென ஆகும் செலவு ஐம்பது லட்சம் அந்த வங்கிகளால் மேற்கொள்ளப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆரம்பிக்கப்படும் மாவட்ட மத்திய கூட்டுறவுகளுக்கு புதிய கிளைகள் ஏற்படுத்தப்படும் இது வந்து புதிய கலைகள்ங்கிறது மதுரை தேவாரம் புதிய கலை மதுரை கூடல் நகரில் புதிய கலை புதுக்கோட்டை டிவிஎஸ் நகரில் புதிய கலை புதுக்கோட்டை தேனிப்பட்டியில் புதிய கலை தஞ்சாவூர் சோலாவரத்தில் புதிய கலை நாகப்பட்டினம் மாயக்கரம் புதிய கலை திருவாரூரில் கச்சனம் புதிய கலை தூத்துக்குடி வாகைக்குளம் புதிய கலை வேலூர் குறிசிலாபட்டு புதிய கலை வேலூர் புதுப்பட்டு புதிய கலை திண்டுக்கல் திண்டுக்கல் கூட்டுறவு பண்ட சாலையில் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் மாண்பு உறுப்பினர் கொடுத்த வெட்டுத் தீர்ப்பாடுகளெல்லாம் திரும்ப பெற்று இந்த துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மானியத்திற்கு நீங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்த வெற்று தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கைக்கு அனுமதி வழங்க அன்போடு கேட்டு இந்த உரையை நம்முடைய மாண்புமிகு இந்த வாய்ப்பை தந்த முதல்வர்களுக்கு நினைவூட்டுகின்ற வகையிலே தலைவர் கலைஞரை அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் யூ டூ ஆஸ்க் வாட் யூ ஹவ் டன் ஃபார் த கண்ட்ரி யூ டூ நாட் ஆஸ்க் வாட் த கண்ட்ரி ஹஸ் டன் ஃபார் அஸ் நீ நாட்டிற்காக என்ன செய்தாய் தமிழகத்திற்காக என்ன செய்தாய் என்று தான் இருக்க வேண்டும் சமூகத்திற்காக என்ன செய்தாய் என்று தான் இருக்க வேண்டும் அதே போல் நமக்காக என்ன செய்தாய் என்ற கேள்வி வரக்கூடவே கூடாது அதுதான் அரசியலுடைய தத்துவம் ஒரு அரசியல்வாதி தலைசிறந்த அரசியல்வாதியாக தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக சமூகத்தை உயர்த்துகின்றவனாக இருக்கின்றவன் எப்பொழுதும் தனக்கென்று பாராமல் பிறருக்காகவே வாழ வேண்டும் என்று எண்பது ஆண்டு காலம் உழைத்து தொண்ணூற்றைந்து ஆண்டு அவைய மேல் வாழ்ந்து என்று நம்மளையெல்லாம் விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் என்றென்றும் நாம் இதயம் துடிக்கின்ற பொழுதெல்லாம் கலைஞர் 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 நன்றி விவாதம் முடிவுற்றது இப்போது வாக்கெடுப்பு மானியக் கோரிக்கை பனிரெண்டு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை எண் பனிரெண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூ எழுபதாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் பதினோரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ரெண்டு கோடியே அறுபத்தோரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை பதிமூணு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கையின் பதிமூணின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் எண்ணாயிரத்தி அறுநூற்றி பதினேழு கோடியே எண்பத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம்